ப்ரோட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணதே கிடையாது என்னோட வீடியோஸ்ல. இன்னைக்கு அதான் பார்க்க போறீங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள இந்த பொட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்களேன். நீல பொட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் வச்சு தலை சீவிட்டேன். இந்த பூ வந்துட்டு நேற்று கரூர் போயிருந்தப்ப நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். முல்லைப்பூ கட்டினோம். அங்கே ஒரு ஆள் வந்து காரப்பொறி சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முந்தின நாள் எடுத்தது. முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி போல் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து தண்ணி வந்து எங்களுக்கு 2 நாள் ஆயிருந்தது. தண்ணி வர சமயம் மழை வரவும் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், இந்த தண்ணியெல்லாம் எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி சப்போஸ் வந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு மட்டும் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மழை தண்ணியெல்லாம் நான் வந்து எம்டியாக இருக்கிற குண்டா பக்கெட்டெல்லாம் ஊற்றி நிரப்பிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு மழை வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், ஒரு நேரம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மழை வந்துச்சா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், அது ஒரு சந்தோஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுன்னா நல்லா ஒழுகும், இதெல்லாம் நல்லாவே ஒழுகும். பாதி பாத்திரம் எல்லாம் தான் பத்திரப்படுத்தி வைக்கப்படும், மீதி எல்லாம் நனைஞ்சிடும். இந்த கடை பாருங்க எதுக்கு வச்சுருக்க தெரியுங்களா, மழை வந்துச்சுன்னா இந்த சாரல் வந்து இந்த கதை வரைக்கும் வரும். அப்போ இந்த குடை வந்து ஒரு தடுப்பணை. இது ஃபோனை பார்க்குது, இது ஃபோன் பார்க்குது. அவங்க வந்து காப்பி வச்சுட்டுருக்குறாங்க. ஃபோனுக்குள்ள ஃபோனை பார்க்குறியா? இது ரெடி பண்ணுமாமா? அட்ரஸ் எழுதியாச்சுல கொரியருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இடி இருந்தாலும் நம்மளுடைய பிசினஸ் கஸ்டமர் கேக்குற ஃபோன் புதுசா நான் ஐயோ தாங்க முடியல போ. மழையில நடந்து போயாச்சு கொரியர் விஷயம். ஆமா 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 ஆமா. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கல்லை வேக வச்சோம். வெளியே வந்து மழை சோன்னு பேஞ்சிட்டு இருக்கா, அதுக்கு கல்லையும் இங்கே பாருங்க. பொரி காரப்பொரி இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச நிலக்கடலை. சப்பாத்திக்கு மாவு நான் தான் போட்டேன், ஆனால் பிணையிறதெல்லாம் எங்கள் அத்தை தான். பரணி ஹாய் சொல்லு. தலை பார்த்தீங்களா மழை இல்லை, கரெக்டாக ஸ்கூல் விட்டோன்னு மழை வந்துருச்சு, நலஞ்சிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பொறிய போயிட்டு சாப்பிடும் போ, கலக்கி அப்புறம் வச்சுட்டியா வந்துட்டீங்க. இவர் செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லுவார் பாருங்களேன். இன்னைக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை, உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. குடம் வச்சோ எல்லாமே நிறைஞ்சு போச்சு வச்சதெல்லாம். சப்பாத்திக்கு எண்ணெங்கத்தை செய்யலா, குருமா செய்யலாமா, என்ன பண்ணலாம்? குருமா. பரணி என்ன குழம்பு? தக்காளி குழம்பு. சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் இவனுக்கு வந்து தக்காளி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிக்காதனால கேட்குறான். வந்துட்டியா சாமி?
அதுக்கு தான் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. நலந்து எப்படி வந்திருக்க பாரு, பிடிச்சிக்காத. தண்ணி சுடு தண்ணி காஞ்சிடுச்சு, ஆஃப் பண்ணியிருக்கு சுவிட்சு. துண்டு அங்கே தான் இருக்குது பாரு, பேக்குங்க. சரி சரி, நலந்துருச்சா? சேர் அந்த பக்கம் தள்ளி வை பே, அங்கே வச்சு நாங்கள் ஒழுகும் இல்லை. சாரோட சேர்த்து தள்ளி வை, ஐடி கார்டு மேலே மாட்டு, கொடை எடுத்து வா வா. எல்லாமே நடந்துக்கிச்சு இப்போ. நமது நாட்டு வண்ண கூற போல என்று வண்டிடா வண்டி. சப்பாத்தி ஸ்பெஷல், ஒருத்தனுக்கு பூரி ஒருத்தனுக்கு சப்பாத்தி. பூரிக்கு சப்பாத்தி மாவுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க, குருமா வச்சுருக்காங்க. சரோ உருட்டி தருவா, அதான் அம்மா பார்த்திங்க அப்படின்னா செய்வாங்க. நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் சாப்பிடுவோம், அதுதான் பண்ணுவோம். அதை மட்டும் தான் நேரத்துக்கு செய்வேன் கரெக்டாக. டானு வயிறுக்கு பெல் அடிச்சிடும் பசிக்குதுன்னு. இப்போ என்னோடய ஃபேவரட் சப்பாத்தி தான்ப்பா. நிறைய பேர்த்துக்கு சப்பாத்தி பூரி மாறி மாறி பிடிக்குது, ஆனால் மோஸ்ட்லி பூரி தான் எல்லாத்துக்கு பிடிக்குது, சப்பாத்தி பிடிக்கிறதுல. வரமாவை போட்டு தேய்ச்சிட்ருக்காங்க தண்ணி அதிகமாக இருக்கனால. என்ன காஞ்சிக்கிச்சா? சாம்பிள் போட்டு பார்த்தாச்சு. ஓகே சக்ஸஸ். ஓகே பூரி ஸ்டார்ட், ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புஸ் புஸ்ன்னு வருது பூரி தான். சூப்பர், புஸ் புஸ்ன்னு தான் பூரி வருது. ஆனால் சூடோடு சாப்பிடணும், சூட்டோடு சாப்பிட்டா புஸ் புஸ்ன்னு இருக்கும். ரேஷன் மாவே இவ்வளோ சூப்பராக இருக்கா? சூப்பர். யாரெல்லாம் இந்த ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி இப்படி மாவு வரைச்சி அதோட கடமாவை மிஸ் பண்ணி சுட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு? மிஸ் பண்ணவே இல்லையா? அப்படின்னா ரேஷன் கடை கோதுமை வாங்கிட்டு இருந்தால் அப்படியே அரைச்சி அப்படியே இது பண்ண சப்பாத்தி மாவு வாங்கி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 10 kg ஆயிடுச்சுன்னா இப்போ பூரிக்கு மைதா மேலே மிக்ஸ் பண்ணுவாங்க புஸ் புஸ்ன்னு வர்றதுக்கு. நம்ம போடுறதுல கடையிலலாம் அப்படிதான் மிக்ஸ் பண்ணுவாங்களா இருக்கு, நல்லா புஸ் புஸ் புஸ்ன்னு இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்கும், இந்த கோயில் சைடில் தான் மேக்ஸிமம் இருக்கும் பழனி. ஆமாம், கோதுமை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலக்கணும். ஆமாம், ரொம்ப சத்தானது. ஆனால் நாங்கள் வந்து எப்படின்னா மாசத்துக்கு ஒரு 5 times சுட்டுருவோமா சப்பாத்தி பூரி, ஒரு மாசத்துக்கு அந்த கணக்கு. அப்புறம் இடையில தோசை இட்லி இதுதான் மேக்ஸிமம். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாடு, இதெல்லாமே செய்வோம். இதெல்லாமே நைட் டின்னருக்கு மட்டும், நைட் மட்டும் தான் நாங்க. அப்புறம் காலையில எப்பவும் போல சாப்பாடு, குழம்பு, ரசம், ஏதாவது காய், தம்பிகளுக்கு டிஃபனுக்கு மேக்ஸிமம் கலர்ல சாப்பாடு, இவ்வளவுதான். நைட் மட்டும் தான் இதெல்லாம் நாங்க செஞ்சுக்குவோம்.
பூரி ரெடி பண்ணியாச்சு, சப்பாத்தி சுட்டாச்சு. இன்னைக்கு நைட்டு சப்பாத்திக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குருமா, பிளைன் குருமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது சட்னி ஆட்டியிருக்கேன், நிலக்கல்ல வேக வச்சோம்ல அது கிடைக்கணும். மாமா வந்து கடைக்கு போயிட்டுருந்தாங்க, தக்காளி வேண்டாம் சொன்னேன். பரவாயில்ல, ஏதோ சொல்லாமல் ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறீங்க, வெண்டைக்காயும் அப்படி இல்ல. உனக்கு அந்த வெண்டைக்காய் பார்த்த உடனே அப்படியே வாங்கணும் தோணி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ரூட் எடுத்து போட்டு வந்திருக்கா. வெண்டைக்காய் பிடிக்காதுங்க யாரும் இல்ல. வெண்டைக்காய் பிடிக்கும், மோஸ்ட்லி வெண்டைக்காய் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது அந்த வலுவலு இல்லாம செஞ்சா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. ரொம்ப வலுவலுன்னு செஞ்சுட்டாதான் சாப்பிடறது. நான் எப்படி செய்வேன் சொல்லுங்க. வெண்டைக்காய் எப்படி செய்வேன், வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீ செய்வே, சூப்பரா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வலுவலுன்னு இருக்குமா, எப்படி இருக்கும்? வலுவலா இருக்கு, ட்ரையா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த காய் பொரிய பண்றதும் ட்ரையா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். ட்ரையானா இல்ல, வெண்டைக்காய் வந்துட்டு நான் பிசுபிசுப்பு இல்லாம செய்வேன். பிசுபிசுப்பு இல்லாம சூப்பரா தான் நீ செய்வே. எனக்கு அது நல்லாவே டேஸ்ட் ஓடிக்கிச்சு. பெரிய சிங்கக்குட்டி என்ன ரெண்டு இப்படிங்கிற விளையாடா போல. இப்பதான் மழை நீக்கி டக்குன்னு வெளியே எஸ்கேப் போயிட்டதுனால வெளியே போட்டு ஒருத்தம் லேட்டா தான் போனேன், முன்னாடியே வந்துட்டான். இவனுக்கு முன்னாடி ஒருத்தம் போனேன் சின்னவன், அவன் இன்னமே வரல. பூரி சாப்பிடற ஆளு அவங்க ரெண்டு பேரு, சப்பாத்தி சாப்பிடறது நாங்க. சாப்பிடலாமா தம்பி? வந்துட்டானா? வரம் வரம். நினைச்ச மாதிரி பூரி வந்துருச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நினைக்கலாம். ஏன்னா நேற்று வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோசை செஞ்சுட்டு ஒரே ஒரு சாம்பார் மட்டும்தான் இருக்கு, சட்னி எல்லாம் ஆட்டல அப்படின்ட்டா. ஸோ அதே மாதிரி இதே இன்னைக்கும் சட்னி அரைச்சிருக்க மாட்டா அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி குருமாவும் வச்சு சட்னியும் வச்சனால கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா.